ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த விலாக் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு எடுத்த ஒரு ரொட்டீன் விலாக் தான், என்னால் வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ண முடியல. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா கடைக்கு எல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எக்கு கொஞ்சம் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஏதோ சிக்கன் சாப்பிட்ணும் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தோம். சிக்கன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1/2 kg கிட்ட வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த சிக்கன் வந்து கிரேவி பண்ணலாமா இல்லை வந்து சாம்பார் மாதிரி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, சீக்கிரமாக முடியறது பார்த்தீங்கன்னா கிரேவி தான். அதுக்கு உள்ளது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம முடிச்சாதான் பசங்களுக்கு சீக்கிரமாக சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க வைக்க முடியும். எக்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். அதை வந்து உடஞ்ச முட்டை உடையாத முட்டைலாம் தனியாக எடுத்துகிட்டு அது ஒரு ஆம்லேட் போடலான்னு சொல்லிட்டு தனியாக கிண்ணியில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இட்லி மாவும் அரைக்கணும். நான் எப்போதும் பார்த்தீங்கன்னா இட்லி மாவு வந்து மிக்சியில் தான் அரைப்பேன். கிரைண்டர்லாம் நான் வாங்கலை, மிக்சியில் தான் எப்போதுமே அரைச்சிப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வந்து ரொம்ப ஸ்பீடாக எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுருவேன். கிரைண்டர்னா எவ்வளோ நேரம் ஓடும் என்னன்னு தெரியல, அதை பார்த்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கனை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சிக்கன் கிரேவி மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு, இது ஒரு அவசர சிக்கன் தான், எப்போதுமே வந்து கொஞ்சம் லேட்டாக கொஞ்சம் வேக வச்சு சிக்கன் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா போட்டு சீக்கிரமாக ஒரு கிரேவி வச்சுட்டேன். சிக்கன் வாங்கிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுங்க, இல்லைனா அந்த பிளட்டு கூட அந்த சிக்கனும் இருந்துட்டு நம்ம ரொம்ப நேரம் கழித்து அலசினேன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். சிக்கன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆனியன்னு 3 தக்காளி பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் பார்த்தீங்கன்னா கறி லீஃப் முன்னாடியே சேர்த்துக்குங்க, இல்லைனா லேட்டாக சேர்த்துக்கலாம். சிக்கன் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு ஆயில், பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சோண்டு மிளகு போட்டு கறி லீஃபு இதெல்லாம் சேர்த்து ஒரு வதக்கிட்டிங்கன்னா, ஆனியன்லாம் போட்டு வதக்கிட்டிங்கன்னா அதாவது சிக்கன் கிரேவி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கறி லீஃப் போட்டு பண்ணினீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும், போடாமல் பண்ணனா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கிண்ணியில் வச்சுட்டு அதை ஒரு டைம் எடுத்து போடணுன்னா பார்த்துட்டு இருக்க மாட்டேன். கட்டிங் போர்டில் கட் பண்ணனா எடுத்து அந்த டைம்லேருந்தே குக் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஆனியன் வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க, கூடவே மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு அதுவும் ஒரு 5 நிமிஷம் வந்து லைட்டாக குக் பண்ண விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா சேர்த்தா சீக்கிரமாக வெந்துடும். எப்போதுமே சிக்கன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மசாலா வந்து எல்லாத்தையும் உடனே சேர்த்துடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம வேக வச்சதுக்கப்புறம் தான் எல்லா மசாலாவும் சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து சிக்கனும் வந்து சீக்கிரமாக வெந்துடும், சிக்கன் கிரேவியும் வந்து சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கூட வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி வைப்பேன், ஒரு சில டைம் வந்து தேங்காய் அரைக்காமல் வச்சுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா உடஞ்ச முட்டையெல்லாம் போட்டு ஒரு ஆம்லேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஆம்லேட் போட்டுட்ருந்தேன். ஆனால் அந்தளவுக்கு சைஸாக கரெக்டாக வரல, ஏதோ ஒரு ஆம்லேட் போட்ட மாதிரி சாப்பிட்டோமா போனோமான்னு சொல்லிட்டு ஏதோ போட்டு எடுத்துட்டேன். கடையிலேருந்து பார்த்தீங்கன்னா வரும்போது பையனுக்கு வந்து கொஞ்சம் ரெட் ரைஸு உளுந்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் கொஞ்சம் வந்து சுகர்லெஸ் அரிசிலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன்.